ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் பிரியாணி எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு பரோட்டாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. பப்பரோட்டான்னு சொல்லக்கூடிய இதோட ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பரோட்டா எப்படி செய்யலாங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரோட்டாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மைதாவாக வாங்கிக்கோங்க. ஒரு 200 கிராம் எடுத்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் சால்ட்டுங்க, ஒரே ஒரு எக்குங்க. இது இருந்தால் போதுங்க, இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுக்கிறதுல 1/3 பங்குங்க தண்ணி எடுத்துங்க. 1 கப் மாவுக்கு 1/3 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். மாவு இது போல் கொட்டிவிடுங்க. சென்டராக குழி பறிச்சுங்க. அதில் 1/2 சுகரும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ரெண்டு ஈவன் அமௌண்ட்டில் சேர்த்துங்க. நான் 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு 2 முட்டை ஆட் பண்ணாவே போதுமானது. நான் இங்கே 200 கிராமுக்கு 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதனால் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் 1/2 கேஜி போட்டு செஞ்சாலுமே 1 முட்டை போடுங்க போதும். இந்த தண்ணி, உப்பு, சால்ட்டு, சுகர் இது நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆன பின்னாடி இது போல் மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. 1 ஹவர் கழித்து செய்ய போகிறீங்கன்னா லைட்டாக டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இல்லை உடனே செய்ய போகிறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் விடணுங்க. அப்போ தான் மாவு நல்ல ஒரு ரப்பரிஷாக வரும். அதுக்காக வந்து என்னங்கன்னா, சீக்கிரமாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. நான் இதுக்கு 1/2 ஹவர் டைம் கொடுத்து செய்ய போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்ச பின்னாடி இது போல் உருண்டையாக எடுத்து வச்சுங்க. நாங்கள் பீடா பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். இது 4 லேருந்து 1-5 பீடா நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் இதிலெல்லாம் என்ன பண்ணேன்னா, ஆயில் அப்ளை பண்ணி 1/2 ஹவர் நீங்கள் டைம் கொடுத்து விட்டுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதே டைமில் வந்து சாஃப்ட்னஸும் வருங்க. இப்போ சாஃப்ட்னஸ் வந்தோடனே இது எப்படி திரட்டலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம். பாருங்கள், சாஃப்ட்னஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி வந்துடும். 1/2 ஹவர் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு உருட்டுக்கட்டி வச்சு நல்லா இது போல் உருட்டி எடுத்துங்க. உங்களுக்கு நல்லா வீச தெரியும், மாவு நாங்கள் வீசுறதுன்னு சொல்லுவோம். அது போல் வரும்னா நீங்கள் இது போல் வீசிக்கிங்க. இல்லைன்னா அந்த ரொட்டி கட்டியை வச்சே நல்லா தேய்ச்சிங்கனாவே நல்லா மெல்லிசாக வந்துடும். இப்போ நான் இது எப்படி வந்து கரெக்டாக காட்டுறேன். பாருங்கள், இது போல் இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த மாவு வந்து ஈவனாக பரவி வரணுங்க. அவ்வளோதாங்க விஷயம். அதனால தான் இப்படி பண்ணுறோம். நல்லா வீசின பின்னாடி என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடணுங்க. உள்பக்கம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டால்டா வந்து கம்பல்சரி கிடையாதுங்க. நாங்கள் இது போல் ஃபோல்ட் பண்ணுறது, நீங்கள் ஆயிலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சுட்டு எடுக்கும்போது அது லேயர் லேயராக வருங்க. அதனால் இந்த மைதா பரோட்டாக்கு ஆயில் கண்டிப்பாக அதிகமாக தாங்க யூஸ் ஆகும். நம்ம வீக்லி ஒன்ஸ் அது போல் செஞ்சு சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனை இல்லை. ரெகுலராக சாப்பிட்டா தான் பரோட்டா ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது போல் எப்போயாச்சும் ஒரு முறை டைம் கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுருங்க. இது போல் மடித்து வச்ச பின்னாடி பப்பரோட்டான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபோல்டிங் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது போல் ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறது தான் அந்த பப்பாக வருவங்க பரோட்டா. இது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மடித்து காட்டுறது பார்த்திங்கன்னா சுத்து பரோட்டா, பீச்சு பரோட்டா, சுத்து பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது போல் சுற்றி வச்சுக்கிட்டும் நம்ம பரோட்டா போட்டுக்கலாம். இதுவுமே நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மெத்தட் தான் வந்து பப்பரோட்டாங்க. இது ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது போல் கமத்தி போட்டு ஆயிலில் தொட்டு நல்லா இது போல் தட்டிவிடுங்க. கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான உடனே இது போல் தட்டி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்த உடனே நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பரோட்டா நமக்கு ரெடி ஆகிடுங்க. இவ்வளவு நேரம் மாவு பிசைகிறது அப்புறம் ஃபோல்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். கல்லில் போடுறதையும் பார்த்துட்டுங்க. அதே மாதிரி சுடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கல் நல்லா சூடாகணும். அப்புறமா நீங்கள் சிம்மில், சிம்முக்கும் ஹைக்கும் நடுவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க சுடணும். அப்போ தான் உள்ளே வரைக்கும் வேகும். மேக்ஸிமம் ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே சுட்டு எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் கல்லில் வச்சுக்கிட்டிங்கனாலும் பரோட்டா அழுத்தமாக போயிடும். ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சுட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 பரோட்டா 3 பரோட்டா ஒன்றா வச்சு ரெண்டு பக்கமும் வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா பூ பூவாக பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த பரோட்டாவை நீங்கள் சிக்கன் சால்னாவோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
சூப்பராக இருக்கு.